அதாவது 5 லட்சத்திலிருந்து 1.5 மில்லியன் அதாவது 15 லட்சம் வரையும் அவர் கொண்டளிக்கப்பட்டார்கள் என்ற கணக்கு இருக்கு. இனப்படுகொலை என்பதை வெளிப்படையாக சொல்வதற்கு தயங்குகின்ற அமைப்புகள் இருக்கு. அது தமிழின படுகொலை நாள் என்பதாக நாங்கள் நினைவில் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அந்த நினைவு நாளாக இருந்தால் அதை அவ்வாறுதான் அனைத்து தமிழர்களும் கடைபிடிக்க வேண்டும். வேறு சொன்னால் அவர் வந்து முழுவேகலாக நேரடியாக தன்னுடைய காலத்துக்கு சென்றோம் நேரடியாக சென்று விட்டு வந்தார். ஒரு நினைவு தூவியை இடிப்பதனூடாக ஒரு மக்களுடைய இனப்படுகொலை வரலாற்றை யாரும் அழித்துவிட முடியும் என்பதை அந்த அதை முதன்மையாக கொண்டு வந்த வெள்ளை இனத்தைச் சேர்ந்த உறவு அந்த கவுன்சிலர் அதை அங்கு பதிவு செய்தார். இங்கு இருக்கக்கூடிய சிங்கள கடன் கோட்பாளர்கள் சில கூடி நின்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து விட்டு வீட்டுக்கு போனதான் நடந்தது. என்பதனால் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை உலகில் நடைமுறை சாத்தியமான விடயமா இனப்படுகொலை விவகாரம் என்பது தொடர்பில் இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக இணைந்து கொள்கின்றார் கனடாவில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆர்மேனிய இனப்படுகொலை உலக அளவில் தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய அவதானத்தினூடாக? அதாவது இனப்படுகொலை வரலாறை பல இனக்குழுமம் கொண்டிருந்தாலும் ஈழத்தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு இனப்படுகொலையாக நான் ஆமைய இனப்படுகொலையை சொல்லிக் கொள்வேன். ஏன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட 106 ஆண்டுகளுக்கு முதல் நடந்து வருகிற ஒரு விடயம். ஆனால் அவர்கள் எங்களை போன்று அதே எண்ணிக்கையை கொண்டிருக்கின்ற இன்னைக்கு ஆமைய தேசம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ஆமைய தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் 30 லட்சம் கூட கிடையாது. ஆகவே அவர்கள் எங்கள் போன்ற ஒரு எண்ணிக்கையை அல்லது எங்களும் குறைந்த எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு. அவர்கள் தங்களுடைய இந்த 106 ஆண்டுகளில் அதாவது 1915 அவர்கள் அடைந்த அந்த இனப்படுகொலையை அது குறித்து அவர்கள் வரைந்து கொண்ட இனப்படுகொலை நாள் அதாவது April 24 இனப்படுகொலை நாள் என்று வரைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அதனுடைய நினைவு நாளாக அதை இந்த 106 ஆண்டுகளில் அவர்கள் அதற்கான சர்வதேச பரிமாணத்தில் அதற்கான அடைவுகளை அதாவது அவர்களுடைய இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்கின்ற முறை. ஏன்னால் அவர்கள் யாருக்கு எதிராக அந்த இனப்படுகொலையை நிறுவுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த துருக்கி அரசாங்கத்துக்கு எதிராக அதை நிறுவுகிறார்கள். அன்று துருக்கியில் இருக்கக்கூடிய ஓட்டமன் எம்பையர் என்று சொல்லக்கூடிய அரசாட்சி தான் இந்த ஒரு இனப்படுகொலையினுடைய சூத்திர தயாரியாக இருந்தார்கள். அவருடைய கல்விமான்கள், அரசியலாளர்கள், சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அனைவருமாக ஒரு பெரும் எண்ணிக்கையில் அதாவது 5 லட்சத்திலிருந்து 1.5 மில்லியன் அதாவது 15 லட்சம் வரையும் அவர் கொண்டளிக்கப்பட்டார்கள் என்ற கணக்கு இருக்கு. ஆகவே அந்த ஒரு நீண்ட அந்த விவகாரத்தை ஒரு பெரிய அரசுடன் பொருந்துகிறார்கள். அதனால் ஆரம்பத்தில் அவர்களால் பெரிதாக அடைவுகளை எட்ட முடியவில்லை. ஏன்னா ஒட்டமன் எம்பையர் குறுகிய காலத்திலேயே அது காணாமல் போகிறது. இவர்கள் தனித்துவமான ஆட்சி அமைகிறார்கள். ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் பிறகு ரஷ்ய ஆதிக்கத்துக்கு ஆட்பட்டு போகிறார்கள். ஆகவே அந்த ஆட்பட்டு போய் அதுலேருந்து வெளியே வந்த காலத்தில் அது 92 ஆகிவிடுறது. ஆனால் அவர்கள் முதலாவது ஒரு நாட்டில் தங்களுடைய அதாவது ஒரு நாட்டினுடைய அவையில் அதாவது பாராளுமன்றத்தில் தங்களுடைய இனப்படுகொலையே தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அது உருகுவே அதாவது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது மிகவும் தள்ளி இருக்கக்கூடிய நாடு. ஆனால் அவருடைய இந்த புலம்பெயர்ந்த அவருடைய இனப்படுகொலை காலத்தில் புலம்பெயர்ந்து சர்வதேசத்தை பரவி இருக்கக்கூடிய அவருடைய இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த புலத்தில் இருக்கக்கூடிய ஆமீனியர்கள் இதை ஒரு இதாக வருந்து கட்டி கொண்டு அதை சாதிக்கிறார்கள். அதை சாதிக்கின்ற பொழுது உருகுவையை கண்டுபிடித்து அந்த நாட்டில் அதனூடாக அதை முதல் அரங்கேற்றுவார்கள். அதன் பின்னர் அவர்கள் என்ன அப்பொழுதும் ரஷ்ய ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள். பெரிதான ஒரு அடைவுகளை நோக்கி அவர்களால் பயணிக்க முடியவில்லை. 92 அவர்கள் தனித்துவமான தேசமாக தங்களை நிறுவி பயணித்த காலத்தில் அதிலிருந்து நிறைய அடைவுகளை பல நாடுகள் இப்பொழுது கிட்டத்தட்ட 32 நாடுகள் அவர்களை இனப்படுகொலையை ஏற்றுக்கொண்டு ஐரோப்பியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகள் மத ரீதியாக போப்பாண்டவர் உடைய அடைவு இவற்றையெல்லாம் அவர்கள் ஒரு பலமாக மாற்றிக்கொண்டு ஈட்டில் அதாவது இந்த ஏப்ரல் அந்த 106வது ஆண்டு 106வது ஆண்டில் நடந்த அவருடைய இனப்படுகொலை நாள் நினைவின் பொழுது இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்களே முதல் தடவையாக ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் செனட் என்று சொல்லுவோம் 2 அவைகள் 1919 அதை நிறைவேற்றினார்கள். ஆனால் அப்பொழுது இந்த ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அதை செய்யவில்லை.
இப்பொழுது இந்த தேர்தல் காலத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த புலம்பெயர்ந்த வலுவான ஆமினிய சமூகம் அதை சாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த இனப்படுகொலையே ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் அவருடைய இந்த தேர்தல் காலத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றி அதை ஒரு ஒரு பெறுபவராக அவரிடம் வேண்டி நின்று அதை அவர் ஜனாதிபதியான 100 நாட்களுக்குள்ளேயே அதை அடைவாக பெற்றிருக்கிறார். இது ஒரு செய்தியை சொல்கிறது. இங்குதான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. தமிழர் தரப்பின் ஒரு சாரார், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அதாவது தமிழர் தரப்புக்கான போதிய ஆதாரங்கள் இல்லை, இனப்படுகொலை இடம்பெற்றதற்கான ஆதாரம் இல்லை என்று. ஆனால் இங்கு ஆர்மேனிய இனத்தினர் எந்த அடிப்படையில் அவர்களுக்கான ஆதாரத்தினை அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்தார்கள், அல்லது அமெரிக்க ஜனாதிபதி எந்த அடிப்படையில் இதற்குரிய அங்கீகாரத்தை வழங்கியிருந்தார்? இந்த இரண்டு விடயங்களும் இங்கு முரண்படுகிறது அல்லவா? இதுல நீங்க ரெண்டு விடயத்தை பார்க்கலாம். இப்பொழுதும் நம்மவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் இருந்தவர் சுமந்திரன் கூட எல்லாரும் சிலர் சொல்லுவது என்று சொன்னால், அதாவது திரு சுமந்திரன் அவர்கள் 2014 அழுத்தமாக குறிப்பிடுகின்றார், தமிழர் தரப்புக்கு இனப்படுகொலை நடந்ததற்கான ஆதாரம் இல்லை என்று. நீங்களே அதனை குறிப்பிடுகின்றீர்கள். எல்லாரும் என்ன சொல்றோம்னு சொன்னால், ஐநாவுடன் கொண்டே விசாரித்து ஐநா இதை சொல்லுவோம்ண்டு. இப்ப இதுவரை ஆமேனியர்களுடைய விடயத்தை ஐநா அவ்வாறான ஒரு அங்கீகாரம் எட்டவில்லை. ஆனால் ஐநாவை கடந்து அவர்கள் தங்களுடைய அடைவுகளை பெற்றிருக்கிறார்கள். இதில் பெற்றதில் எவ்வாறு அது உடையவிருக்குன்னு சொன்னால், துருக்கிய தேசத்துடன் எப்பொழுதெல்லாம் முரண்பாடுகள் வளர்ந்ததோ அந்த காலத்தில் அந்த முரண்பாடு அவர்களுக்கான வாய்ப்பு களமாக மாறியது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் துருக்கிக்குமான சவால்கள் உருவாகின்ற ஒவ்வொரு காலத்திலும் ஐரோப்பிய ஒன்றியம் அதை நிறைவேற்றியது. அமெரிக்கா இப்பொழுது சிரியாவில் இருந்தபொழுது சிரியாவுக்குள் பூந்தது துருக்கி, அதில் உருவான ஒரு ஒரு வினைப்பயன் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டும் காங்கிரஸும் உடனடியாக ஆமீனியப்படுகொலையை நிறைவேற்றியது. அப்ப பூகோள சூழலில் இப்பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்களை வைத்துக் கொண்டு பல நாடுகளில் இவ்வாறு. அப்படி என்றால் ஈழத்தமிழர்களை நோக்கி பூகோள அரசியல் இன்னும் திரும்பவில்லை என்று கூற வருகிறீர்களா? வருகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கொண்டுள்ள முறைமைக்கு ஈழத்தமிழர்கள் வரவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி என்று சொன்னால் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அப்படியான வரப்பிரசாதங்கள் ஈழத்தமிழர்களை நோக்கி வந்திருந்தது? இப்ப ஒன்று இருக்கிறது, பல நாடுகளுக்கு இலங்கை ஒரு விடயமே அல்ல. எவ்வாறு உருகுவேக்கு ஐரோப்பிய வட்டைய ஒரு இது இல்லையோ, ஆனால் உருகுவே என்ற தேசத்தில் சென்று அதை அவர்கள் உருவாக்கினார்கள். அவ்வாறு குறைந்தபட்சம் ஒரு 20 நாடுகள் இதில் சம்பந்தப்படாத சிறிய நாடுகள் என்ன இருக்கும், அங்கெல்லாம் சென்று பேசினால் அங்க இருக்கக்கூடிய நாடுகள் இருப்பவர்கள் இதை இலகுவாக நிறைவேற்றுவார்கள். இது இங்குதான் ஒரு பயம் ஒரு பயணம் இருக்குன்னு சொன்னால், நாங்கள் உலக பரப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளை இந்த கணக்கீட்டுக்கு கொண்டு வந்து எவ்வாறான நாடுகள் ஊடாக என்றால், அது சிறிய நாடு எங்க இருக்கிற நாடு என்பதெல்லாம் முக்கியமில்லை. ஒரு நாடு அங்கீகரித்தது என்பது அங்கு ஒரு 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 உடையமாக மாறுகிறது. இப்பொழுது அவர்கள் கூட என்ன செய்வார்னு சொன்னால், சிலரே ஒரு நாட்டினுடைய மத்திய அரசாங்கம் ஏற்றுக் கொண்டிருக்காது, என்ன செய்வார்னு சொன்னால் கீழே சென்று இருக்கக்கூடிய இந்த சிறிய நகரசபையில் அதை நிறைவேற்றுவார்கள். இப்போ நகரசபையில் இருந்து கொண்டும் மாநிலம் ஒன்று இருந்தால் மாநிலத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றுவார்கள். அது இவ்வாறான மாற்றங்கள் வந்து இறுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேசத்துக்கே என்னுடைய அங்கீகாரத்தை கொண்டு சேர்க்கும். ஆகவே இது ஒரு தொடர் பயணத்தினுடைய அஞ்சலோட்டமாக அமைகிறது. அந்த அஞ்சலோட்டத்தை ஈழத்தமிழர்களும் அடைவுகளை அடையவில்லைன்னு சொல்ல மாட்டேங்குது. ஆனால் அந்த பார்வை இன்னும் கூர்மை பெற வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தமிழர்கள் இப்போ அவர்களுடைய விடயத்திலும் கூட 84ஆம் ஆண்டு இந்த தீர்ப்பாயம் மக்கள் தீர்ப்பாயம் அவர்களுடைய இதை ஆய்வுக்குட்படுத்தி நப்படுகொள் என்பதை நிறுவுகிறது. ஆனால் ஈழத்தமிழர்களும் 2013ஆம் ஆண்டு இந்த தீர்ப்பாயத்தினூடான தங்களுடைய தரவுகளை சமர்ப்பித்து அதை ஆய்ந்த தீர்ப்பாயத்தில் அந்த தீர்ப்பாயத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பலர் இந்த இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட உலகத்தில் அறியப்பட்ட அறிஞர்கள், அதில் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், நீதிபதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இதை ஆய்ந்து தமிழர்களுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை ஐயா நீங்கள் அதாவது அறிஞர்கள் சட்ட வல்லுநர்கள் குறிப்பாக சொல்ல போனால் தரிசுமன் அறிக்கையாக இருக்கலாம், அதன் பின்னர் வந்த எல்எல்ஆர்சி அறிக்கையாக இருக்கலாம், அதனோடு நேர்நிகராக சமனாக பயணித்த மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஓய்வு நிலையாய ராயப்பு யோசப் ஆண்டகருடைய நேரடி சாட்சியமாக இருக்கலாம், அதன் பின்னர் நவிப்பிள்ளை அவர்களுடைய அறிக்கையாக இருக்கலாம், தற்போது இருக்கக்கூடிய மனிதர்மைகள் ஆணையாளருடைய அறிக்கை, 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கைக்கு சென்று வந்திருந்த லூயிசாபரம்மையார், அதாவது 2000 அந்த காலப்பகுதி, இவர்கள் அனைவருமே இந்த விடயத்தை கூறுகின்ற போது தமிழர் தரப்பு மட்டும் எதற்காக அதனை கூறுவதில் ஒரு ஒரு அதாவது தமிழர் தரப்பு ஒட்டுமொத்தமாக குறிப்பிடவில்லை. நீங்கள் குறிப்பிட்ட அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இதனை அவர் கூறுவதால் அவருக்கு கிடைக்கின்ற அனுகூலம் என்ன?
இல்ல இப்பொழுது ஒன்று இருக்கிறது சொன்னால் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக ஒரு எண்ணம் தூங்கி விடுவதான் இருக்கக்கூடிய கேள்வி. ஏனென்றால் புலத்தில் ஒரு வலுவான சமூகம் இருக்கிறது, கல்வியாளர் சமூகம் இருக்கிறது. அது தன்னுடைய பணியை இங்கு செய்கிறாண்டால் அந்த பணிக்கு அவர் எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஏன்னு சொன்னால் யாரும் ஒரு பொருட்டே அல்ல, நாங்கள் எங்களுக்கான ஒரு என்றால் எவ்வாறு ஆமீனிய புலம் யார் பொருட்டல்ல, அதாவது தாயத்தில் இதை மறுதளித்து நிற்கக்கூடியவர்கள் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லுவேன். யாராக இருந்தாலும் புலத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கூட இதுவரை இனப்படுகள் என்பதை வெளிப்படையாக சொல்வதற்கு தயங்குகின்ற அமைப்புகள் இருக்கிறார்கள். ஆகவே தாயத்தில் இருப்பவர்களை கடந்தும் புலத்திலும் சில மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒன்றுதான் இருக்குன்னு சொன்னால் இவர்களை கடந்து என்ன இவர்களுடன் நாங்கள் பொருதி கொண்டிருப்பதை கடந்து இதை இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரை ஏழு அடைவுகளை ஈழத்தமிழ் சமூகம் அடைந்திருக்கிறது. ஒன்று இந்த முதலாவதாக அடைந்த அடைவு தமிழக சட்டசபையில் மாணவர்கள் ஒரு பேரெழுச்சியை 2013 தமிழகத்தில் வெளிப்படுத்தினார். அது பற்றி படர்ந்து தமிழகம் முழுமையாக கொந்தளிக்கின்ற சூழலை உருவாக்கியது. அதில் பல தரப்பினரும் தங்களுடைய தாங்களும் பங்காளியாக மாற்றப்பட்டார்கள், திரைத்துறையினர் உட்பட. இதனுடைய இறுதியாக ஒன்று நடைபெற்றது தமிழக சட்டசபையில். அப்பொழுது ஜெயலலிதா முதல்வராக இருந்தபொழுது அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து பல தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். அதாவது சர்வசன வாக்கெடுப்பு நடத்தி ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தலைவரியை தீர்மானிக்க வேண்டும் என்பது உட்பட அதில் இனப்படுகொலை முதன்மைப்படுத்தப்படுகிறது. ஆகவே அதுதான் முதல் தடவையாக ஒரு 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 மாகாண சபை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு இந்தியாவுடைய ஒரு அதிக மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டசபையில் அது நிறைவேற்றப்படுது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தீர்ப்பாயம் அந்த ஆண்டு 2013 இறுதி ஆண்டு தீர்ப்பாயம் அதை இனப்படுகொலை என்று நிறுவுகிறது. இதனுடைய பின்புலமாகத்தான் 2015 தமிழர்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சபையான வடமாகாண சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அதாவது அந்த மக்களுடைய வெளிப்பாடாக உணர்வாக அது அதை பதிவு செய்கிறது எனப்படவில்லை என்பது. இதை கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019 கனடாவில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நகரசபைகள், அதாவது டொரண்டோ நகரசபை என்பது கனடாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரசபை. கனடாவில் இருக்கக்கூடிய நகரசபைகளிலேயே மிகப்பெரியது இந்த டொரண்டோ நகரசபை. டொரண்டோ நகரசபையினுடைய நகரபிதா அந்த கவுன்சிலர், அதான் பெரிய கவுன்சிலும் கூட, அவர் வந்து முழுவேகலாக நேரடியாக தன்னுடைய காலத்தில் சென்றவர், நேரடியாக சென்று விட்டு வந்தவர். அவர் அந்த டொரண்டோ நகரசபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. இந்த 2019 இந்த இனப்படுகொலை நாளை மையப்படுத்தியதாக ஒன்றை சொன்னார் என்றால் அந்த சிட்டி ப்ரொக்ளைம் பண்ணது, அதாவது பிரகடனப்படுத்துகிறது, மே 18 தமிழின படுகொலை நினைவு நாள் என்பதை சிட்டியே பிரகடனப்படுத்துகிறது. பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பெரும் சபையான பிராம்ப்டன் நகரசபையும் அந்த கவுன்சில் அதில் இருக்கக்கூடிய அனைவருமாக சேர்ந்து ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றார்கள். 18 என்பது, மே 18 என்பது தமிழுடைய இன படுகொலை நினைவு நாள் என்பதை அவர்களும் நிறுவுகிறார்கள். இப்போ இது கீழ்மட்டத்தில் நகரசபைகளே செய்வதெல்லாம் ஒரு முக்கியமான உடையது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப பகுதியில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நினைவு தூவி இடிக்கப்பட்ட பொழுது இதே பிரம்டன் நகரசபை ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அவர்களுடைய அந்த நகரசபைக்கு சொந்தமான ஒரு பாரிய பூங்காவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி ஒன்றை அமைப்பதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதில் வந்து அந்த நினைவு தூவியை, அதாவது அதில் இருக்கக்கூடிய அதை கொண்டு வந்ததை சொன்னார், ஒரு நினைவு தூவியை இடிப்பதனூடாக ஒரு மக்களுடைய இனப்படுகொலை வரலாற்றை யாரும் அழித்து விட முடியாது என்பதே அந்த அதை முதன்மையாக கொண்டு வந்த வெள்ளை இனத்தைச் சேர்ந்த உறவு அந்த கவுன்சிலர் அதை அங்கு பதிவு செய்கிறார். அதன் பின்னர் அதுக்கான அனுமதியை அவர்கள் வழங்குகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்பொழுது ஒன்றாரியோ மாகாண சபை, அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய 40% மக்கள் வாழக்கூடிய ஒன்றாரியோ என்கின்ற பாரிய மாநிலத்தினுடைய இதில் ஒரு தமிழ் பாராளுமன்ற இளைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசனுடைய முயற்சியால் இப்பொழுது ஒன்று அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த மே 18 மையப்படுத்திய ஒரு வாரத்தை தமிழோட தமிழ் இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை அறிவூட்டல் வாரமாக அது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ இது வந்து ஒரு சின்ன சின்ன விடயங்களாக நாங்கள் இதை இது இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆனாலும் கூட அந்த அந்த தீர்மானத்துக்கு எதிராக இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் கனடாவில் இலங்கையில் இருக்கக்கூடிய கனடிய தூதுவரை அழைத்து தன்னுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பினையும் வெளியிட்டதோடு கனடா அளவில் நீதிமன்றம் அளவில் கனடாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரக அதிகாரிகள் சில முன்னெடுப்புகளை எடுத்ததாகவும் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அது செய்யாவிட்டால் அவர்கள் ஒரு தேசமாக இருப்பதில் அர்த்தமில்லை. என்னாலும் அது அவர்கள் தங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஏன்னா நான்
இரண்டு ஆண்டுகளுக்கு முதலே இங்கே 2019 இரண்டு பெரிய நகர சபைகளே அதை இன அழிப்பு படுகொலை நாளாக பிரகடனப்படுத்தினார்கள். அப்பொழுதும் கூட ஒரு ஒரு நகர சபைக்கு முன்னால் சென்று இங்கே இருக்கக்கூடிய சிங்கள கடுங்கோப்பாளர்கள் சிலர் கூடி நின்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து விட்டு விட்டு போனதான் நடந்தது. என்னால் ஒரு நகர சபைக்கும் சரி ஒரு மாகாண சபைக்கும் சரி அவர்களுடைய முறைமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த முறைமைகளுக்கு தேசிய அரசாங்கங்களோ அது சார்ந்தவர்களோ தலையிடுவதில்லை. இதை கடந்து இப்பொழுது இப்ப இந்த எங்களிடம் இன்னொன்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி சொல்லி ஆக வேண்டும். இந்த நாளை அதாவது May 18 நாளை தமிழினம் ஒன்றாக என்ற அதுக்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்து நாங்கள் சொல்லுகிறோம். அது தவறான அணுகுமுறையாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழின படுகொலை நாள் என்பதாக நாங்கள் நினைவில் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அது இந்த நினைவு நாளாக இருந்தால் அதை அவ்வாறுதான் அனைத்து தமிழர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். ஒரு நீண்ட காலங்களாக இங்கே அந்த மே 18 வருகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய அரசியலாளர்களுக்கு அவர்கள் மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் மாநில பாராளுமன்ற இருக்கலாம் நகர பிதாக்களாக இருக்கலாம் இவைகளுக்கெல்லாம் ஒரு அழைப்பு அனுப்புகின்ற பொழுது அந்த செய்தியை தமிழ் மக்களுடன் பயந்து கொள்ளுங்கள் இது என்றுகின்ற பொழுது அவர்கள் அந்த இனப்படுகொலை நாள் என்பதை குறிப்பிட்டு என்னால் அதற்கு பேரே அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதை குறிப்பிட்டு அதற்கான செய்தியை தருவார்கள். அவ்வாறு தருகின்ற பொழுது அவர்கள் தமிழ் இனப்படுகொலை நாள் தமிழ் ஜெனோசைட் ரிமெம்பரன்ஸ் டேக்கான இருந்து தருகின்ற பொழுதே அவர்கள் அந்த ஜெனோசைட் ஏற்றுக்கொண்டு தருகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அங்கு உருவாக்குறோம். அதனால தான் சொல்லுகிறோம் நாங்கள் கொடுக்கின்ற பேரும் முக்கியமானது ஏனென்பது. இதே போன்று அந்த 18 அவர்களை அழைத்து தமிழ் ஊடகங்களூடாக பேசுங்கள் உங்களுடைய கருத்தை தமிழ் மக்களுடன் பயந்து கொள்ளுங்கள் என்ற பொழுது வரிசை கட்டி காலையிலிருந்து மாலை வரையும் செய்த நாட்கள் எல்லாம் இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை என்ன செய்வோம் சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக செய்வது மாத்திரமல்ல அவர்களுக்கு இந்த நாளை நினைவுபடுத்துகின்ற முறைமைகளை நாங்கள் வாழ்கின்ற நாடுகளில் உருவாக்கி அதை ஒரு ஒரு தொடர் பயணமாக செய்வது அதே நேரம் இவ்வாறான பயணங்களை தொடர்ந்தும் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய இளையவர்களை அந்த பணியினுள் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களிடம் இதை கையளிக்கின்ற ஒரு மாற்றமாக என்று சொன்னால் எங்களுக்கு இந்த நாளை மையப்படுத்திய ரெண்டு சவால் இருக்கிறது. இவ்வளவு பாருங்கள் ஆமனிய மக்களிடம் படித்துக் கொள்ள ஒரு விடயம் இருக்குது. 106 பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்தே அதை அந்த அங்கீகாரத்தை பெறுகிறார்கள். அப்படியானு சொன்னால் அவர்களுக்கு குறிப்பிடுகின்ற 106 பின்னர் ஆர்மேனியன முப்படியானது ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றது என்பது அந்த இனம் சார்ந்து மற்றது அதே போன்று போராடி இனங்கள் பார்க்கின்ற போது ஒரு வெற்றியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய தமிழர் தரப்பில் இருந்தே இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றது அல்லவா? புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பும் அதாவது மென்போக்காகவும் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பும் மென்போக்காகவும் இருக்கின்ற போது நீங்கள் சர்வதேசத்திடம் எப்படியான கருத்துக்களை சர்வதேசம் உங்கள் மத்தியில் ஏற்றுக் கொள்வது எது உங்களுடைய உண்மையான தெரிவு? இப்ப இப்படித்தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு எண்ணிக்கை ஒரு முக்கியமானது இல்ல. கனடாவில் ஒரு பிரதமாக இருந்த ஒருவர் ஒரு 20 மேற்பட்ட காலத்துக்கு முன்னர் பேசுகின்ற பொழுது ஒன்றை சொன்னார், நீங்கள் உங்களுடைய கருத்தை எங்களிடம் ஆணித்தரமாக பதிவு செய்வதற்காக வருகிறீர்கள், நீங்கள் அது ஆயிரங்களில் வரலாம் லட்சமாக வரலாம், நீங்கள் எனது வீட்டுக்கு வெளியே நின்று அல்லது என்னுடைய இதுக்கு முன்னால் உங்களை கரிசனை கொள்ளுங்கள் என்று நீங்கள் கூக்குரல் எழுப்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர் சொன்னார், நான் என்னுடைய சாளரத்தை கிளையறைக்கு என்னுடைய கதவுகளை பூட்டிவிட்டால் ஐ டோன்ட் சீ யூ ஐ டோன்ட் ஹியர் யூ. அப்படி என்றால் உங்களில் அந்த லட்சங்களில் இருக்கக்கூடியதில் ஒருவர் என்னுடைய நம்பிக்கையை பெற்று என்னுடைய வீட்டுக்கு வந்து விடுங்கள், உங்களுக்காக நான் அதை செய்வேன், அவருக்காண்டி நான் செய்வேன். அப்ப இதைத்தான் அப்படியான வழிமுறைகளை தமிழர் தரப்பு இன்று வரையும் கையாளவில்லை, முழுமையாக கையாளவில்லை என்று சொல்லுவேன். சமீபத்தில் கூட இங்கு அப்படி என்றால் தமிழர் தரப்பு புலம்பெயர்ந்த தேசங்களில் எந்த வகையான அரசியலை செய்கின்றார்கள்? இப்ப சமீபத்தில் ஒரு இளைய ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய விவகாரத்தை பற்றி அதிகமாக பிரசாதிப்பவர் பாராளுமன்றங்களில் பேசக்கூடியவர் செயற்பாடுகளை முன்னெடுப்பவர் அவரிடம் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது, தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை சொல்லுகிறீர்கள்? அவர் தெளிவாக சொன்னார், தமிழ் மக்கள் வருகின்ற பொழுது அடைவுகளை விரைவாக எதிர்பார்க்கிறார்கள், இன்று வந்தால் நாளை கிடைக்க வேண்டும், இல்லையென்றால் காணாமல் போய்விடுகிறார்கள். அது அரசியலில் அவ்வாறெல்லாம் நடைபெறுவதில்லை. எங்கு முக்கியமான இடத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியுமோ அந்த இடத்துக்கு நுழைவதும் அங்கு தொடர்ச்சியாக தங்கி இருப்பதும் உங்களுடைய அடைவுகளை பொறும்பறையும் நீங்கள் அந்த தொடர்ச்சியான பயணத்தை அங்கு செய்ய வேண்டும் என்கிற அவர் எங்களை எவ்வாறு புரிந்திருக்கிறார் என்பது இதனூடாக வெளிப்படும். இது நம்மபடி என்றால் ஒரு தசாப்தத்தின் பின்னரும் தமிழர் தரப்பினுடைய சரியான பயணப்பாதையை திட்டமிடவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் வேகமாக அடைவுகளை எதிர்பார்க்கிறோம், இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு நடந்து விடுகிறோம். எங்களிடம் ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சி நிரலுடன் கூடிய பயணம் இன்று வரை அமையவில்லை. என்னென்னு சொன்னால் இப்பொழுது பாருங்கள், இந்த ஆமீனிய மக்களை சொன்னேன் ஒரு 106 என்றால் இன்று இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை எவ்வளவு இந்த 100 மாறி இருக்கிறது. ஆனால் இன்றும் ஒரு தலைமுறை
அதே ஓர்மத்துடன் தன்னுடைய இனத்துக்கான அதே ஓர்மத்துடன் தெளிவுடன் இருந்து இப்பொழுது அமெரிக்க தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் எண்ணிக்கையிலும் பெரிதானவர்கள் இல்லை, படபலத்திலும் பெரிதானவர்கள் இல்லை. ஆகவே அது ரெண்டையும் கடந்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில ஆளுமையுடன் அந்த ஜனாதிபதி தேர்தலில் தங்களை ஒரு முக்கிய வகைவாக மாற்றியது. அந்த ஓர்மமும் ஆளுமையும் தமிழர் தரப்பிடம் முழுமையாக இல்லையா? நான் முழுமையாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருப்பவர்கள் இந்த களத்துக்கு வர தயங்குகிறார்கள் அல்லது ஒதுங்கியே இருக்கிறார்கள். அதாவது தமிழுடைய இந்த களம், ஏன் இந்த களம் அவர்களுக்கு உகந்ததாக அமையவில்லை? அது தம்முடைய பொறுப்பு என்பதையே நாங்கள் இனமாக உணர்ந்து கொள்றோம் இல்லை. நான் இதற்கு முதல்ல இருந்த ஒபாமாவிடம், ஒபாமாவுக்கு அருகில் ஒரு ஒரு தமிழர் இருந்தார், மிக சீனியர் முக்கிய ஆலோசகராக. இதே போன்று மிச்சேல் ஒபாமாவிடம் ஒரு தமிழ் சோதரி இருந்தார், கிளரிக்கலினுக்கு அருகில் கூட தமிழர் இருந்தார். ஆனால் எல்லாரும் செய்த இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி பக்கமும் கூட ஒரு தமிழர் தானே, தமிழ் சகோதரி தானே இருக்கின்றார், இருக்கிறார். இப்ப என்ன நடக்குன்னு சொன்னால், அங்கு சென்றவுடன் நாங்கள் இதுக்கு சம்பந்தப்படாத பார்த்துக் கொள்கிறோம். இப்பொழுது நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஏன் இப்படியான விடயங்களை அப்போது கதைக்கின்ற போது தங்களுக்கான ஏதாவது தங்களுக்கு அங்கு பின்னடைவு ஏற்படும் என்று கருதுகிறார்களா? அந்த இடத்தில் போனாலே நாங்கள் தமிழரா காட்டிக் கொள்வதற்கே தயங்குகிறோம். நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்துக்கு தான் நான் வருகின்றேன். பல தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு விடையில்லாத வினா, நாங்கள் ஒரு பொது தளத்தில் புலம்பெயர்ந்த நாட்டில் ஒரு வேலையில் ஈடுபடுகின்ற போது நாங்கள் தமிழர்களோடு கதைப்பது நல்லதல்ல, அல்லது தமிழ் மொழியை உச்சரிப்பதில் நமக்கு அங்கு ஒரு ஆபத்து இருக்கின்றது, எங்களுடைய சிக்கல்களை நாங்கள் கூறக்கூடாது என்கின்ற ஒரு பொதுவான வரையறை இருக்கின்றதல்லவா? இல்ல, இதை உடைத்த ரெண்டு சம்பவங்களை சொல்லுகிறேன். அதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக என்று இருக்கக்கூடிய அரவாசி தமிழ் பூர்வத்தை கொண்டிருக்கக்கூடிய உதவி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்கள், அவர் கமலா, அவர் அவரை அவரை கமிலா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர் உடனடியாக திருத்திடுவார், என்னுடைய பேர் கமலா. இன்னொன்று இருக்கிறது, அவர் தான் பதவி ஏற்கின்ற பொழுது ஒரு ஒரு விடயத்தை அவர் அவர் இதில் உச்சரித்தார், சித்தி என்கின்ற ஒரு பேரை தான் நன்றி சொல்லுகின்ற பொழுது சித்திகளுக்கும் என்கிறார். அதை உலகம் தேடியது, யார் அந்த சித்தி என்று. ஏன்னு சொன்னால், எங்களிடம் ஒரு பாரம்பரியம் இருக்குது, சித்தி எல்லாரையும் சேர்த்து அண்டி ஆக்கிவிடுவோம் நாங்கள் ஆங்கிலத்தில். ஆனால் அண்டிக்கும் சித்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது, அதையே நாங்கள் தொலைக்கிறோம். ஆனால் அவர் அந்த இடத்தில் அந்த சித்தி என்று பதிந்ததனூடாக ஒரு ஒரு உலகத்தை தேட வைத்தார். இங்கு ஆகவே நான் இந்த இடத்தில் வந்துவிட்டேன், என்னுடைய தமிழை மறைக்க வேண்டுமா என்று அவர் முனையவில்லை. இது எங்களுக்கு இருக்கக்கூடிய உச்சமான பாடம். என்ன, தமிழர் தரப்பு அந்த விடயத்தை ஒரு அவமானமாக நினைக்கின்றது. எங்களுடைய விடயங்களை பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருக்கின்ற போது கதைப்பது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது நினைக்கின்றதாக கருதலாம். இது ஒரு புரிதல் இல்லாத ஒரு சவால். இப்பொழுது பாருங்கள், சமீபத்தில் இந்த நாசாவில் சென்று இறங்கிய அந்த கலத்துக்கை முன்னிலைப்படுத்தியவர் தென்னிந்தியாவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவர் தன்னுடைய தலையில் பொட்டு வைத்திருப்பார். அந்த பொட்டு அவர் அன்று அந்த தரைக்களத்தை இறக்குன்றதுக்கு பொறுப்பாக இருந்து செய்கிறார். அப்பொழுதும் அதே பொட்டுடன் தான் அவர் இருந்தார். அந்த பொட்டை வைத்து அது வந்து பலர், பல எளியவர்களிடம் கூட பலர் அதை, அதற்கு பின்னர் நான் அதை பதிவு செய்த பொழுது பலர் அதை ட்விட்டரெல்லாம் ஒரு செய்தியானதன் பின்னர் அவர்கள் பல பெண்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள், நாங்கள் இந்த பொட்டு வைப்பது ஒரு அவமானமாக கருதி அதுக்காக நாங்கள் பல நிந்தனைகளை எதிர்கொண்டோம், அதனால் நாங்கள் அதை தவித்துக் கொண்டோம் பின்னர். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது, இதை பார்த்த பொழுதுதான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் வருது, நாங்கள் யாருக்குமாக இதை விட்டு கொடுத்து விடக்கூடாது, இது எங்களுடைய அடையாளம், இது எங்களுடைய உரிமை, ஆகவே இதை மற்றவர்கள் எங்களை நிந்திக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் பின்வாங்கி விடக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தினார். இந்த உணர்வு தான் ரெண்டு செய்திகளை சொல்லுகிறது, இந்த ரெண்டு சம்பவங்களும். நாங்கள் வீணாக ஒரு பிறழியப்பட்டு எங்களுடைய அடையாளங்களை தொலைக்கிறோம், எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அந்த அடையாளங்களை தொலைக்கிறோம் என்று எடுக்கலாமா, அல்லது அடையாளங்களை மறைத்து வாழ முற்படுகிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இரண்டும் செய்கிறோம். என்னதுனால், இது எங்களுடைய அடிப்படை புரிதல் இருக்கக்கூடிய குறைபாடு. அடிப்படை புரிதலில் ஒரு தெளிவான பார்வை இருக்குமாக இருந்தால் நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் வெளிப்படுத்திவிட தேவையில்லை. இந்த புரள்வல்தான் ஒரு இனமாக நாங்கள் பயணிப்பதில் எங்களுக்கு சவாலை உருவாக்குறது. அதாவது ஒரு தசாப்தத்திலேயே இவ்வளவு விடயங்களை தமிழர் தரப்பு தொலைத்திருக்கின்றது என்று சொன்னால், இனி வருகின்ற ஒரு தசாப்தத்தில் ஒட்டுமொத்தமான அடையாளங்களையும் தமிழர் தரப்பு தொலைத்து விடும். நிறைய வாய்ப்பு இருக்கிறது. என்ன சொன்னால், இப்ப தமிழர் இப்பொழுதும் நாங்கள் இந்த தமிழருடைய இந்த 12 ஆண்டுகால புரள்வுகளை பார்க்கின்ற பொழுது எல்லாம் அரசியலாக தான் பேசுகிறோம் அல்ல, எங்களுடைய கல்வி சமூகம் ரீதியாக நாங்கள் தாயத்தில் சிதைந்திருக்கிறோம், ஒரு தங்கநிலை சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறோம், வாழ்வியலினுடைய பல பரிணாமங்கள். ஏன்னா நாங்கள் இந்த 2009க்கு முன்னர் 28 துறைகளை உருவாக்கிய ஒரு நிழல் அரசை கொண்டவர்கள், 28 துறைகள், அதிலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரை அது முதன்மைப்படுத்தப்பட்ட விடயம். இன்று
எதையும் பற்றி பேசாமல் அரசியல் சார்ந்தே இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னால் அவ்வளவு புரள்வுக்குள் ஒரு இனம் வந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்றால் அந்த இனம் சார்ந்த சரியான வழிகாட்டுதலை செய்யக்கூடிய மேப்பன் ஒன்றை நாங்கள் துளைத்து விட்டது. சரி, இனிமேல் அவ்வாறான ஒரு மேப்பனை நாங்கள் அடையாளம் காண முடியாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாகும். அவ்வாறு இருந்தால் எவ்வாறு ஒரு கூட்டு முயற்சியினூடாக இதை நாங்கள் செய்வது, அதாவது இனம்பால் தன்னுடைய நலன் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை கொண்டக்கூடிய ஆர்வமுள்ளவர்கள் செயற்பாடர்கள் ஒருங்கிணைவுக்கு வர வேண்டும், அவர்கள் ஒருமித்த கருத்தியலினூடாக இதை முன்னகர்த்த வேண்டும். அதை நகர்த்துகின்ற பொழுது எந்த ஒரு இன குடும்பத்திலும், தமிழ் இன குடும்பத்திலே எல்லா குடும்பத்திலும் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கத்தான் செய்கிறது, இல்லாத ஒரு சமூகம் கிடையாது. ஒன்று என்னென்றால் அளவுகோல் மாறுபடும், ஒருவரிடம் அதிகமாக இருக்கும் ஒருவரிடம் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இதை கடந்து, இதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை கடந்து இவ்வாறானவர்களுக்கு சவாலான ஒரு விடயமாக இதை முறைமைப்படுத்துவது, இந்த இனப்படுகொலையை மறுதல் தின்றவர்கள் இப்பொழுது இவ்வாறான ஒன்றை சட்டசபையை ஒரு மாகாண சபையிலே நிறைவேற்றலாம் என்பது அவர்களுக்கான செய்தி. ஆகவே இந்த செய்தி என்னத்தை சொல்லுகிறோன்னு சொன்னால், நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை கடந்து எவ்வாறு இதில் புறவுபட்டிருப்பவர்களை கூட கடந்து பயணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு கூட ஒரு சவால் வரும் என்று சொன்னால் இதில் எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று. இப்பொழுது பாருங்கள், 12வது ஆண்டுக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது உலகளாவிய ரீதியில் கொரோனா இருக்கிறது. ஆகவே பெரும் ஒன்று கூடனூடாக இந்த நினைவுகளை செய்வது சவால் இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் நாங்கள் இந்த ஆண்டில் புதிய வழிமுறைகளூடாக இதை தொடர்ந்தும் இன்னும் வலுவுடன் நகர்த்த வேண்டும் என்றால் அந்த சிந்தனை எங்களிடம் வர வேண்டும். இப்பொழுது ஒரு 7 நாட்களுக்கு வந்திருக்கிறோம். இது குறித்து பெரிய பரப்பில் பேசுகின்றது குறைந்திருக்கின்றது. அது கொரோனா என்று விடுகிறோம் இல்லை. எங்களுக்கு இந்த சவாலை ஊடாக எவ்வாறு நகர்த்துவது என்கின்ற ஒரு பாறை வெளிப்படுப்போம். அந்த பாறை வெளிப்படுவதற்கு என்ன சொன்னால் நாங்கள் பாதைகளை உருவாக்க வேண்டும். நாங்கள் பாதைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். பாதைகள் தமிழினத்தை நகர்த்தி ஒரு மேய்ப்புன்னு சொன்னது பாதைகளை தேடாதீர்கள், நீங்கள் பாதைகளை உருவாக்குங்கள். நாங்கள் பாதைகளை உருவாக்குவர்களாக மாற வேண்டும். அதில் கணிசமான பங்களிப்பு இன்றைய காலத்தில் இளைய சமூகத்துக்கு இருக்குது. ஏன்னா கனடாவில் இதை செய்தவர் கூட ஒரு இளைய சமூகத்தைச் சேர்ந்தவர். இந்த இளைய சமூகத்திடம் இவ்வாறான காலத்தில் தகவல் தொழில்நுட்பம், அதாவது சமூக வலைத்தளங்கள் என்பது ஒரு பெரிய பலன். இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது, ஏன்னா சமூக வலைத்தளங்களும் எங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அந்த சவால்களையும் புறம் தள்ளியதாக நகரக்கூடிய வலிமை. ஆகவே இந்த இளையவர்கள் இதில் எவ்வாறு தங்களை இணைத்துக் கொள்வது, ஏன் இணைந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய பாரம்பரியம் என்ன, எங்களுடைய பின்புலம் என்ன, அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று இல்லை. என்னதுனா இதை சொல்லிவிட்டா பிள்ளை ஏதாவது பிரச்சனை ஆயிடும் என்று யோசிக்கிறோம் இல்லை. எங்களுடைய வரலாறுகளை துளைத்து விட்டோம்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய அத்திவாரத்தை இழந்து விடுகிறோம். அவ்வாறான சொன்னால் ஈழத்தில் மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த தளத்திலும் கூட ஒரு தமிழ் சமூகத்தினுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாகும். ஈழத்தில் மாத்திரமல்ல, புலத்திலும் கூட அது பாரிய நீண்ட காலத்தில் கேள்விக்குறிக்கு உள்ளாகும். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறாக இருந்தால் அதற்கான முறைமைகளில் இப்ப நான் 2 விடயத்தை சொல்வேன். இந்த காலத்தில் செய்யலாம்னு சொல்லுகிறேன். இப்பொழுது பாருங்கள், தாயகத்தில் நெருக்குவாரம் இருக்கிறது. இந்த நெருக்குவாரம் ஒரு மக்கள் தங்களுடைய மக்களுக்கான நினைவேந்தலை செய்வதில் கூட இன்று வரை நெருக்குவாரங்கள் தொடர்கிறது. ஆனால் ஐநாவுடைய இந்த ஜெனீவா அறிக்கையில் சொல்லப்படுகிறது அது மக்களுடைய உரிமை, அதை தடுப்பதை கடந்திருக்கிறது அந்த அறிக்கை. அமெரிக்கா வெளிப்படையாக சொல்கிறது அது மக்களுடைய அடிப்படை உரிமை, மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய நினைவேந்தல்களை செய்வது அதனுடைய உரிமை என்பது. அவ்வாறாக இருந்தால் நாங்கள் அதை எவ்வாறு வெளிப்படுத்த போகிறோம்? இது சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை இந்த காலத்தில் தமிழ் மக்கள் இந்த 12 ஆண்டுகளில் தங்களுடைய பரிகார நீதியை எட்டவில்லை என்பதை மையப்படுத்தியதாக ஒரு பொது வரைவை வரைந்து தாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதில் கையெழுத்து போடுவது மாத்திரமில்லை, உலகளாவிய தமிழினத்தின் அரசியல்வாதிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இருக்கிறார்கள், சிங்கப்பூரில் இருக்கிறார்கள், மலேசியா இருக்கிறார்கள், புலத்தில் கூட பல அரசியல் அரங்கில் இருக்கிறார்கள், அனைவரும் சேர்ந்து ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு அறிக்கையை பொதுவாக இந்த உலக பரப்பில் விடுவோமாக இருந்தால் அது எவ்வளவு பெரும் தாக்கத்தை இன்றைய சூழலிலும் கூட எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். 2வது இருக்கிறது, இப்பொழுது பாருங்கள், கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியாளர், சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த கடும் கொடுப்பு கல்வியாளர், உடனடியாக நான் கேஸ் போடுறோம் வந்து நிற்கிறார். அந்த கல்வியாளர் தன்னை உருமரப்பு செய்யவில்லை, தன்னுடைய இனம் சார்ந்து தன்னுடைய பணி என்ற ரீதியில் வந்து நிற்கிறார். எங்களுடைய கல்வியாளர்கள் என்ன செய்தோம்? ஏன் இந்த 12 ஆண்டுகளில் ஒரு இனம் உங்களுடைய இனம் சார்ந்த அடைவுகள் இன்னும் வெட்டப்படவில்லை என்பதை? ஹார்வர்டில் இருக்கிறோம், ஆக்ஸ்போர்டில் இருக்கிறோம், கேம்பிரிட்ஜில் இருக்கிறோம், எல்லா முக்கிய தளங்களிலும் நாங்களும் அங்கு ஒரு கல்வியாளராக இருக்கிறோம். ஏன் அனைவருமாக சேர்ந்து ஒரு கல்வியாளர்கள் சமூகமாக இது மக்களுக்கான ஒரு விடயம், இதில் எதற்காக உருமறைப்பு செய்ய வேண்டும்? இந்த அதாவது ஒரு பெரிய இன அழைப்பை சந்தித்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அங்கமாக இருப்பவர்கள் அனைவருமாக சேர்ந்து ஒரு கையெழுத்தை போட்டு இந்த பரிகார நீதி கிடைக்கவில்லை என்று சர்வதேச சமூகத்துக்கு ஒரு அறைகூலை விடுப்பார்களா இருந்தால் அது இந்த 12வது ஆண்டு கூட இவ்வளவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்றை இது ஒரு இளையவர் செய்திருக்கிறார் கனடாவில். என்ன செய்தார்? அவர் இந்த முதுமானி அந்த முனைவர் பட்டப்படிப்பில் இருப்பவர். அவர் இந்த முள்ளிவாய்க்கால் காலத்தில் இந்த வீதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இளைய சகோதரி, அவர் என்ன செய்திருக்கார்ன்னு சொன்னால், இதே இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அது ஒரு அந்நேர் நாள், அந்நேர் நாளில்
அதே நாளில் இங்க இருக்கக்கூடிய 2009 இங்க இருக்கக்கூடிய அந்த கடுகதி வீதி என்று சொல்லக்கூடிய கார்னர் வீதியில் தமிழ் மக்கள் பூந்து அதை மறைத்தார்கள். அது அது உலகளாவிய செய்தியான அவர் சொன்னார். அன்றைய அந்நியர் நாளில் 12 முன்னர் ஒரு அந்நியர் நாளில் கனாவில் இருக்கக்கூடிய தமிழ் அந்நியர்கள் அந்த கடுகரை வீதியில் தங்களுடைய உறவுகளுடைய இனப்படுகளை நிறுத்துவதற்காக வந்து கதறினார்கள். இதே போன்றுதான் தாயகத்திலும் ஒன்று இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு தலைமைத்துவத்தை வழங்குகிறார்கள். அப்ப அதுல அவர் அது ஒரு லோக்கல் இதாக மாத்தினார்டா, இந்த அதாவது இவ்வாறான பெண்களை ரேஷலைஸ் உமனே இவ்வாறு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த காலத்தில் எள்ளி நகையின ஆடியது எல்லாத்தையும் அவர் குறிப்பிட்டு பொழுது எந்த ஊடகம் அதை எள்ளி நகையாடினதோ அதே என்று அதை பிரசித்திருக்கிறது. அப்ப இதுல என்ன விஷயம் சொன்னா பாருங்கள், ஒரு அவ்வாறான படிப்பில் இருக்கக்கூடிய எளியவரிடம் அந்த புரள் இல்லை. அவர் இன்றும் அதை ஒரு வலிநிலையாக இனத்துக்கு மாற்ற முனைகிறார். அவர் எங்களுடைய எளியவர்களில் நிறைய நிறைய பேர் இந்த இன்று பல்கலைக்கழகங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த முயற்சியை எடுத்து எங்களுடைய மூத்தவர்களை இணைத்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த அடைவுகளை இந்து ஆண்டிலும் கூட செய்ய முடியும். ஆகவே நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இந்த 12 நாங்கள் என்ன புதிய புதிய பாதைகளை உருவாக்கி கொண்டு இன்னும் ஓர்மத்துடன் ஒரு வலிநிலையில் பயணிக்க போகிறோம். இவ்வாறு செய்கின்ற பொழுது எங்களை நோக்கி அடைவுகள் ஆமேனியர்களோடு போல 106 ஆண்டுகள் காத்திருக்காமல் விரைவிலே வந்தடை. அதற்கு எங்களுடைய சமூகமாக நாங்கள் தயாரா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வியாக நான் சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் கேட்ட வினாவோடே அந்த வினாவுக்கான பதில்களை தேடுகின்ற பொறுப்பு தமிழர் தரப்பிடம் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் பேசும் அனைத்து தமிழர்களிடமும் அந்த நீங்கள் கூறிய வினாவுக்கான விடையினை வரும் காலத்தில் சரியான வகையில் வெளிப்படுத்துவார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை பல்வேறுபட்ட கருத்துக்களங்களை திறந்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு